தேவையான பொருட்கள் நான் ரெண்டு முட்டை எடுத்துருக்காங்க, அப்புறம் 1.5 கப்பு மைதா மாவு, அப்புறம் 1 கப் வெண்ணெய்ங்க, 1 கப் பால் எடுத்துருக்காங்க, அப்புறம் 1 கப் சர்க்கரையை நல்லா பொடி பண்ணி எடுத்துருக்காங்க. பேக்கிங் சோடா வெண்ணெய் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. உப்பு உப்புங்க, அப்புறம் வெனிலா எசன்ஸ், அவ்வளோதாங்க. நான் ரெண்டு முட்டையை உடச்சிக்கிறேன். ரெடியாயிடுச்சு, இப்போ பேக் பண்ண ஆற வைக்கலாங்க. மணல் போட்டு செய்கிறாங்க. உங்ககிட்ட அவன் இருந்தால் அவன் செய்யலாம். பேன் எடுத்துருக்காங்க, இதில் வெண்ணெய் தடவி மாவு போட்டு வச்சுருக்காங்க. இதில் ஊற்றிடலாங்க, ஊற்றிடலாங்க. சிரப்பு ரெடி பண்ணிக்கலாங்க. 2 ஸ்பூன் ஹனி ஊற்றிக்கலாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொதிக்குதுங்க, இனி போதும், ஆஃப் பண்ணிடலாம்.
மண் ஊத்திக்கலாம். எல்லா பக்கமே ஊத்திக்கலாம். அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஹனி கொஞ்சம் மிச்சம் இருக்கா, நான் இதுலயே ஜாம் பண்ணிக்கிறேன். ஜாம் போடுறோம். இப்போ இப்படி லிக்விடாக தான் இருக்குங்க, இன்னும் கொஞ்ச நேரம் விட்டீங்கன்னா அதே கெட்டி ஆயிடும் தானா. இது தேங்காவை லைட்டாக வணக்கி எடுத்துக்கலாங்க. எல்லா பக்கமும் தோண்டிட்டு இருந்தாங்க.